Hi, welcome to Sherin's Kitchen. நம்ம வந்து இப்போ உளுந்த வடை பண்ண போகிறோம். நான் வந்து இட்லிக்கு மாவு அரைக்கிறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உளுந்து ஒரு இப்படி அளவுக்கு ஒரு உளுந்து ஒரு கால் டம்ளர் அரை டம்ளர் எக்ஸ்ட்ராவே போட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை ஆட்டிகிட்டு இருக்கேன். இப்போ அந்த வடைக்கு தேவையான வெங்காயம் இதெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். மாவு ஆட்டி எடுக்கிறதுக்குள்ளே நம்ம மற்ற எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா சட்டுன்னு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி உளுந்த வடைக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ சின்ன வெங்காயம் தான் நான் உரிச்சு எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கலான் இருக்கேன். மாவு அரைச்சாச்சு, எடுத்துருவோம். பஞ்சு போல் இருக்கும் மாவை தொட்டாலே, அந்த மாதிரி இருக்கிறப்ப எடுத்துடணும். நம்ம கையில் லைட்டாக அதை குருணையாக ஒரு தட்டுப்படும் பாருங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்தால் மாவை நல்லா அரைச்சிருக்கும். எப்பவும் போல தான் நம்ம இட்லி தோசைக்கெலாம் மாவு அரைக்கிறப்ப எப்படி உளுந்தில் தண்ணி ஊற்றுவோமோ அந்த மாதிரி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். இதுக்காக ஸ்பெஷலாலாம் நான் அரைக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என் கையில் இந்த மாதிரி எப்படியே பந்து போல் ஒரு மூணு கை அளவுக்கு உளுந்து மாவு எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கு தேவையான உப்பு போட்டுறேன். கொஞ்சம் மிளகு ஒரு பத்து போல், ரொம்ப மிளகு வேணாம். நீங்கள் உடச்சி போடுறதுனா கூட உடச்சி போட்டுக்கோங்க. இப்போ கலந்துடலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாயை சின்னதாக வெட்டியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், அதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும், அவ்வளோதான். இதையும் கலந்துருவோம். எண்ணெயும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஊற்றி வச்சு அது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து போட்டுக்கலாம். நான் வந்து உருண்டை உருண்டையாக தான் போடுறேன். மொத்தமாக நான் வந்து வடை போல் தட்டி போடலை. இப்போ திருப்பி போட்டுடலாம். அதான் நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு பார்த்துக்கோங்க. எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிடணும். இதே போல் மீதியும் போட்டு எடுத்துடலாம். நம்ம வடைக்கு உளுந்து ஊற வைக்கணும் அப்படின்னு யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா என்னத்தை யோசிக்கிறது அப்படின்னு தோணும். ஆனால் நம்ம மாவரைக்கிறப்ப உளுந்து இருக்கிறப்போ வடை செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு உளுந்து எடுத்து வடை செஞ்சிடலாம். இது கூட நீங்கள் வந்து வெந்தயத்தை சேர்த்து ஊற வைக்கக்கூடாது. வெந்தயத்தை அரிசி கூட போட்டுட்டு உளுந்தை மட்டும் தனியாக ஊற வச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி வடை செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்குது மாவு அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுக்கிற மாவை பொறுத்து. இப்போ நான் எடுத்திருக்க மாவுக்கு வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்கலாம். ஆனால் நான் வந்து சேர்த்துக்கல. அடுத்து நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்க அதை பொறுத்து நீங்கள் அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அரிசி மாவுனா பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். மாவு அரைக்குள்ளே ஸ்நாக்கும் சாப்பிட்டு அடுத்து டீயும் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இதே போல் நீங்களும் மாவு அரைக்கிறப்ப எதுனா அரிசி எடுத்த அரிசி மாவுலையோ இல்லை இந்த மாதிரி உளுந்து மாவுலையோ ஏதோ ஒன்று ஒரு ஸ்நாக் ஒன்று செய்யுங்க. ரொம்ப ஈஸியான வேலை நமக்கு. இதுக்குன்னே தனியாக யோசிக்கவே தேவையில்லை. இப்படியே நம்ம செஞ்சுக்கலாம். இந்த இட்லி மாவுக்கு அரைக்கிற டைம்லேயே நமக்கு ஒரு ஸ்நாக் ஒன்று ரெடி ஆயிரும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.